கீழே இருக்காங்க வர்ஷா. நான் வந்து கூட்டிட்டு போறேன் ஒரு இடத்துக்கு, நம்ம போலாமா? இவ்வளவு நாள் வந்து அப்பா அம்மா வந்து எங்க போனாங்க, ஏன் தேடி வர்றதும் அப்பா அம்மா வந்து ஆக்சிடென்ட் மீட் ஆகி ரெண்டு பேருமே கோமால இருந்தாங்க. கோமால இருந்ததுனால உங்க பாட்டிக்கும் எங்க இருக்காங்கன்னு தெரியாம போயிடுச்சு. இப்ப வந்து அவங்க ஆல்ரைட்டா இருக்காங்க. இப்ப வந்துட்டு அப்பா அம்மா கடைசிட்டாங்க. இனிமேல் நீ எந்த கஷ்டமும் பட வேண்டாம். சொந்த வீடு, சொந்த படிப்பு, நீ படிச்சுன்னு பெரிய ஆள் ஆகணும். இவ்வளோனா நீ படிக்காதே, ரொம்ப கொடுமை. நான் என்னால முடிஞ்ச உதவியை நான் செஞ்சேன். இனிமேல் வந்து வா, நம்ம கீழே போய் நம்ம அப்பா அம்மா என்ன செய்வேன் தெரியாது. இந்த வெப்சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வெப்சீரிஸ் பண்ண வந்துட்டு நாங்க போற இடம்லாம் வந்துட்டு பண்ணோம். எங்க ப்ரொஃபஷனல் விஷயமா போற இடத்துல வந்துட்டு இந்த வெப்சீரிஸ் எல்லாம் எடுக்க வந்துட்டு நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அதுவும் கேமராமேன், டைரக்டர், இவங்கெல்லாம் அது வந்துட்டு என்னோட அண்ணா தான். யாருமே இருக்கோங்க இதெல்லாம் பண்ண, இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி வெப்சீரிஸ் ஷார்ட் ஃபிலிம் ஏற்கனவே நான் அம்மன் அருள்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்துட்டு எனக்கு கோஆப்ரேட் பண்ணவும் நிறைய பேர் இருக்காங்க. என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட், அப்புறம் அந்த கொஞ்சம் அந்த பச்சை பச்சை காய்கறி, அந்த கேமராமேன், எல்லாரும் ரோல் எல்லாமே மேக்கப் பண்ணது என்னோட அக்கா தான். பேசிக்கா நான் அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வெப்சீரிஸ் பண்றதுக்கு நான் கொஞ்சம் தான் கோஆப்ரேட் பண்ணேன். பிகாஸ் ஏன்னா நான் இப்போ 6th 7th போயிட்டேன். அந்த ஆனுவல் எக்ஸாம்ஸ் டைம், அப்புறம் குவார்டர்லி சிப்டர்ஸ், இந்த மாதிரி எனக்கு நிறைய இருந்துச்சு. டெய்லியும் நான் வந்துட்டு ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஃப்ரீயானா எல்லாரும் மாதிரி இருக்க முடியாது. பிகாஸ் வந்தோடனே ரெடி ஆகிட்டு டியூஷன் போயிட்டு ஒரு 8:30 அந்த மாதிரி தான் வருவேன். ஏன்னா எனக்கு ஸ்டடீஸை கான்சென்ட்ரேட் பண்ணணும், யூடியூப் சேனலும் வந்துட்டு நடத்தணும் தான் எனக்கு ஆசை. அதாவது நம்ம டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே அவங்க தான்.
நம்ம வெப் சீரிஸ் அப்புறம் இவ்வளவு நாள் பண்ண அந்த அம்மனார் ஒரு ஷார்ட் பிலிம் எல்லாமே நான் போடுற கண்டினியூஸா எல்லாமே டைரக்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க டைரக்டர் வர்ஷா வெப் சீரிஸ். உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி இந்த ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட் எல்லாத்துக்கும் பின்னாடி எப்பவுமே அந்த எபிசோட் பின்னாடி பாலாஜி எஸ்கேன்னு இருக்கும். இந்த வெப் சீரிஸ் வந்து 50 எபிசோட் எடுக்கிறதுக்கே எனக்கு ஆக்சுவலி கிட்டத்தட்ட இந்த ஜூலை வந்தா 2 இயர்ஸ் ஆக போகுது. அரவுண்ட் 1 மந்த் 1.5 வருஷம் வந்து இந்த வெப் சீரிஸ் ஓடி இருக்கு. கரெக்டா நாங்க 50 எபிசோட்ல வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கோம். இதுக்கு கண்டிப்பா நான் வர்ஷாக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப தேங்க் பண்ணிருக்கேன். நான் நிறைய இடத்துல கோஆபரேட் பண்ணாதனால நான் வேற கதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அவகிட்ட கேட்கலாம் அவளோட எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி. ஏன்னா நல்லாவே எனக்கு வந்து கோஆபரேட் பண்ணா அவளால முடிஞ்சது வந்து பண்ணியிருக்கேன். என்னாலயும் விஐபி அப்படின்னா வேலை எல்லாம் பத்ததாரி, வேலைக்கு போகாதவங்களோட நிலைமை பத்தி சொல்ற கதை. அன்பார்ச்சுனேட்லி இல்ல வர்ஷா அதாவது கரிஷ்மா வந்து ஒரு கெஸ்ட் ரோல் தான் பிளே பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் சொல்றேன், என்னோட ஒரிஜினல் நேம் வர்ஷா கிடையாது, ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் தெரியும் என் பேர் கரிஷ்மா. பட் நீங்க பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்றேன், என்னோட ஒரிஜினல் நேம் கரிஷ்மா. எனக்கு மொத்தம் 3 நேம் இருக்கு, அதுல ஒண்ணுதான் வந்துட்டு வர்ஷா. ஆக்சுவலி வர்ஷா வந்து அவளோட நேமும் தான், ஆனா பர்த் சர்டிபிகேட் மத்த இடத்துல எல்லாமே கொடுத்த நேம் வந்து கரிஷ்மா தான். அவளுக்கு 3 பேரு, கரிஷ்மா, வர்ஷா அண்ட் கனிஷ்கா. இவ வந்து என்னோட ரிலேட்டிவ் தான். இவ வந்து இவ்வளவு வந்து கோஆபரேட் பண்ண பெரிய விஷயம். இப்ப அடுத்த வெப் சீரிஸ் வந்து அப்டேட் ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு அந்த வெப் சீரிஸ் வந்து என்டர்டெயின் பண்ண நான் கண்டிப்பா இதே சண்டே 8 PM கொண்டு வர சந்திக்கிறேன்.